வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போது சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மோஸ்டாகவே இந்த வெயில் டைமில் எல்லாருமே காமனாக படுற கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்குரு தான். இந்த வேர்க்குரு வந்துருச்சுனாலே நமக்கு உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எரிச்சலாகவே ஆயிடுதுங்க. இந்த வேர்க்குரு வர்றதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது வெயில் தான். வெயில்னால நமக்கு வர வேர்வை. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வேர்வை வரக்கூடிய பாடி இருக்கும். ஸோ அது ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு வந்து ஹீட் வந்து சீக்கிரமாக ஏற்றுக்க கூடியாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி வேர்வை வரும். இந்த வேர்வைனால அவங்களுக்கு வேர்க்குரு வருது. ஸோ இது மோஸ்டாக பார்த்தீங்கன்னா முகத்தில், மூக்கில், அப்புறம் முதுகில், இந்த மாதிரி கழுத்து பகுதியில், இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த வேர்க்குரு வருது. ஸோ இது வந்து எப்படி அவங்க அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப வந்து ஹீட்டில் இல்லாமல் இல்லை ஏசி ரூமில் இருந்தாங்க அப்படின்னா இந்த வேர்க்குரு வராமல் அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் அது வந்துருச்சுன்னா நம்ம எப்படி வீட்லேயே நம்ம சில ஹோம் ரெமெடிஸ் வச்சு நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சந்தனத்தில் வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேர்க்குரு இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 minutes கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த வேர்க்குரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடு. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதம் வடிக்கிறோம் இல்லை, எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா சாதம் வடிப்பாங்க. ஸோ இந்த சாதம் வடிச்சுட்டு அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் எல்லாருமே போடுறாங்க. ஸோ அப்படி அந்த சாதம் வடித்த தண்ணி வந்துட்டு நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் முகத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். முகத்தை வந்து நீங்கள் அந்த சாதம் வடித்த தண்ணியில் அலம்புனீங்க அப்படின்னா முகம் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் கிளியராக இருக்கும். அதே போல் உங்களுடைய முடிக்கு கூட, நீங்கள் தலைமுடி கூட இந்த சாதம் வடித்த தண்ணியில் வந்துட்டு, அந்த சாதம் வடித்த கஞ்சின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து உங்களுடைய தலையை வந்து நீங்கள் ரின்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பொடுகு தொல்லை எதுவும் இருக்காது, முடி வளர்ச்சியும் அதிகமாகும், உங்களுக்கு வந்து சாஃப்டாகவும் ஆகும் ஹேர். ஸோ இந்த சாதம் வடித்த கஞ்சி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முகத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து வேர்க்குரு இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 15 minutes அதே போல் 20 minutes கழித்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த வேர்க்குரு இருந்த இடமே தெரியாமல் மறைஞ்சிரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போட போகிற அனைத்து ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வீடியோ அப்லோட் ஆகிடும். தேங்க்யூ.